அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் ரசினா மன்சூர் சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கொரோனா அத நம்ம எப்படி டீல் பண்றது அண்ட் இந்த லாக் டவுனை எப்படி ப்ரொடக்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஃபார் தி பாஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆவே லாக் டவுன் கொரோனா வாக்சின் அப்படிங்கற வேர்ட்ஸ் நம்மள தொடர்த்திட்டே வருது அண்ட் நம்மளும் எப்படியோ அந்த லைஃப்க்கு வாழ பழகிட்டோம் சோ என்னதான் கொரோனா வந்து 1.5 இயர்ஸ் ஆனாலும் இன்னும் நிறைய பேருக்கு இந்த கொரோனாவை எப்படி ஹேண்டில் பண்றது அதை எப்படி டீல் பண்றதுன்னுட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு சோ நான் அதை பத்தி நான் இந்த வீடியோல பேசலான்ட்டு கொரோனா அப்படிங்கிற இந்த சிச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அண்ட் ஏன் நம்மளை விட்டு இன்னும் போகல அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்மள கூட இருக்கலாம் அண்ட் அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் How to deal with corona அப்படிங்கறதுல first point என்னன்னா self discipline என்னதான் கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் போட்டாலும் நிறைய அட்வைஸ் பண்ணாலும் சோ நமக்கு என்ன first self discipline ஒண்ணு இருக்கணும் சோ கண்டிப்பா நம்ம அந்த self discipline ஃபாலோ பண்ணணும் இன்னும் நம்ம நியூஸ்ல நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம் சில குழந்தைங்க எல்லாம் வந்து இதை ஹாலிடே அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே கிரிக்கெட் விளையாடுறது அண்ட் அவங்களை வந்து போலீஸ் கண்ட்ரோல் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துட்டே தான் இருக்கு சோ இங்க வந்து செல்ஃப் டிசிப்ளின் ஒண்ணு இல்லவே அப்கோர்ஸ் கண்டிப்பா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் பட் என்ன செய்யறது நம்ம எல்லாரும் திரும்பியும் நம்மளோட பேக் டு ஃபார்முக்கு போகணும் அப்படின்னா சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அண்ட் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதுல முக்கியமான ஒண்ணுதான் செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளினா இருக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோவிட் பத்தின நாலேஜ் வந்து நமக்கு கண்டிப்பா வேணும் அண்ட் தேவையில்லாத விஷயங்களுக்காக நம்ம வெளியே போறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் சோ அப்படியே நீங்க வெளியே போயிட்டு வந்தாலும் கை கால்லாம் நல்ல சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு சானிடைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க வீட்டுக்குள்ளேயே வரணும் சோ இது வந்து எவ்ரி டைம் நீங்க கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும் சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன செல்ஃப் டிசிப்ளின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டாலே சீக்கிரம் நம்ம இந்த கொரோனா அப்படிங்கிற இந்த ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருந்து விடுபடலாம் கண்டிப்பா கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸ் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அண்ட் அதை ஃபாலோ பண்ணணும் அதுக்கு நம்ம மைண்ட் செட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்ம வீட்லயும் சின்ன குழந்தைங்க பெரியவங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க சோ நம்மளோட அஜாக்கிரதையால நம்மளால மத்தவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது சோ இந்த ஒரு விஷயத்துல நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி நீங்க அடிக்கடி வெளியே போயிட்டு வரவங்களா இருந்தா செல்ஃப் குவாரண்டைன் ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாம நம்ம உணவு ரீதியாகவும் ஹெல்த்தியான விஷயங்கள் வந்து எடுத்துக்கணும் சில கஷாயங்கள் நம்ம சேனல்லயே சில ரெசிபிஸ் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் சோ அது வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் சோ அந்த மாதிரியான கஷாயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் உணவுகளையும் ரொம்ப ஆரோக்கியமான நல்ல நல்ல உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ நம்மளோட இம்யூனிட்டி வந்து பூஸ்டப் ஆகும் சோ இந்த இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகுறதுனால நம்ம கொரோனாவை ஃபேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரியான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம் ரிலாக்ஸா இருக்கலாம் அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி முக்கியமானவங்களை வந்து நம்ம மிஸ் பண்ணாம இருக்கலாம் கொரோனா பத்தின நாலேஜ் அண்ட் அதோட சீரியஸ்னஸ் தெரியாதவங்களுக்கு அதை பத்தி எடுத்து சொல்றது அவங்களுக்கு அந்த எஜுகேட் பண்றது நம்ம அதோட முக்கியமான கடமை அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா உங்களுக்கு ஃபீவர் கோல்டு அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா வீட்டில் இருக்கிற டேப்லெட் அண்ட் சிரப்ஸ் அந்த மாதிரி குடிச்சிட்டு வீட்டிலேயே இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் அண்ட் வெளியில போய் எங்க நம்ம டாக்டர் செக் பண்ணோம்னா எங்க கொரோனான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படாம நீங்க கண்டிப்பா போய் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம இந்த மாதிரியான டேப்லெட்ஸும் நீங்க எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு கோல்ட் அண்ட் ஃபீவர் எந்த லெவல்ல இருக்குங்கறத நம்ம வீட்டுல இருந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியாது அதை நம்ம டாக்டரை செக் பண்ணாதான் நமக்கு தெரியும் சோ நிறைய பேர் இதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கோல்டு வந்து முத்த விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி சிவியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க டெஸ்டுக்கே போறாங்க சோ அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு கோவிட் இருக்கிறது தெரிய வருது அண்ட் அதுக்குள்ளேயே அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும் ஆஃப்டர் ஆல் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான் ஒரே ஒரு சான்ஸ் தான் சோ அப்படிப்பட்ட லைஃப் ரொம்பவே கேர்ஃபுல்லா லீட் பண்ணணும் சோ மத்தவங்களுக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம நம்மளோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா லீட் பண்ணணும் அப்படின்னா இப்ப இருக்கிற இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சோ முடிஞ்சா இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சோ கொரோனா அண்ட் கோவிட் பத்தின இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரியும் இப்ப என்ன சொல்ல வரீங்க லாக்டவுன்ல வீட்டுல இருக்கணும் அதால சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது சோ லாக்டவுன்ல இருந்து போர் அடிக்குதுப்பா என்னதான் பண்றது எவ்வளவுதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் டைம் போகவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றவங்களுக்கு நான் சில டிப்ஸ் தரேன் அதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க
लॉकडाउन अट्ठे विषय कत्कणी அப்படிங்கற விஷயங்கள் வந்து எழுதுங்க. சில பேருக்கு நிறைய நியூ ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க, பட் அதுக்கான டைம் இல்லாம இருந்திருக்கும். சோ இந்த பீரியட் வந்து நீங்க கண்டிப்பா அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். உங்க நாலேஜ் கெயின் பண்றதுக்காக நிறைய books வந்து நீங்க படிக்கலாம். உங்களுக்கு ரைட்டிங்ல ஆர்வம் இருந்துச்சுனா நீங்க நிறைய எழுதலாம். சில கவிதைகள், poems அந்த மாதிரி நிறைய எழுதலாம். இந்த லாக் டவுனுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்மளோட லைஃப் ரொம்பவே பிஸியா இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும். நிறைய பேர் காலேஜ் போகணும், வர்க்குக்கு போகணும் அப்படி சொல்லி நிறைய பிஸியா தான் இருந்திருக்கும். சோ அதனால நம்ம நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருந்திருப்போம். சோ இந்த பீரியட் நமக்கு கண்டிப்பா ஒரு வரம் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுக்குது, நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, நிறைய அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, நிறைய இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எவ்வளவு எவ்வளவு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சில பேருக்கு டிராயிங் பண்றது பிடிக்கும், சில பேருக்கு ஸ்டிச்சிங் பண்றதுல ஆர்வமா இருக்கும், அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நீங்க பண்ணலாம். இந்த லாக்டவுன்ல குழந்தைங்க எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டா மறக்கிற சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட டைம்ல பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு டீச்சிங் நிறைய பண்ணலாம். சோ நிறைய விஷயங்கள் வந்து கத்துக் கொடுக்கலாம். நல்ல நல்ல வேல்யூஸ், லைஃப் பத்தின வேல்யூஸ் எல்லாம் நிறைய கத்துக் கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அமையும். அண்ட் உங்களோட மைண்ட வந்து ஷார்ட் டேர்ம் கோல் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நியூ லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கு இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்பேஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க காலேஜ் அண்ட் ஸ்கூல்லாம் படிக்கும் போது ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்ட்ரா டைம் உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது இந்த லாக்டவுன் பீரியட் நீங்க கண்டிப்பா இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுக்கு ஒரு குட் டைமா நீங்க எடுத்துக்கலாம். ரீடிங் ரொம்ப நல்ல பழக்கம். ஆக்சுவலா ரீட் பண்றதுனால நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஈவன் அந்த லாங்குவேஜ் கூட நல்லா அப்சர்வ் பண்ணிக்க முடியும். சோ அந்த ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு ரீடிங் வந்து ஒரு நல்ல ஹேபிட். சோ ரீட் பண்றதுனால நிறைய நல்ல சேஞ்சஸ் வந்து நீங்களே ஃபீல் பண்ண முடியும். நிறைய நல்ல புக்ஸ் வந்து இருக்கு, அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி நீங்க நல்லா ரீட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல நிறைய கோர்சஸ் இருக்கு. அந்த மாதிரியான சில கோர்சஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கோர்சஸ் செலக்ட் பண்ணி அதுல நீங்க வந்து படிக்கலாம். உங்களுக்கு கிராஃப்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்க ஹவுஸ் அண்ட் உங்களோட ரூம் நீங்க ஆர்கனைஸ் பண்ணி உங்களோட கிரியேட்டிவ் தாட்ஸ் வச்சா ரெடி பண்ணி உங்களோட ரூம் அண்ட் ஹவுஸ் வந்து டெக்கரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ். சோ நம்ம லாக்டவுன்ல வீட்லயே இருக்கிறனால நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணாம நமக்கு ஒபீசிட்டி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இதை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். வீட்டில இருந்து என்னென்ன எக்ஸசைஸ் முடியுமோ அந்த மாதிரியான எக்ஸசைஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம மோட்டிவேட்டிங்கா இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாட்காஸ்ட் அந்த மாதிரி சில இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சோ அது மூலமா நம்ம நிறைய ஸ்பீச்சஸ் கேட்கலாம், நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கேட்கலாம், நிறைய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸோட ஸ்பீச்சஸ் வந்து கேட்கலாம். சோ அது மூலமா நம்ம செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கலாம். சோசியலி ஹெல்த்தியான விஷயங்கள்ல ஆக்டிவா இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புவர் பீப்புளுக்கு ரொம்ப சேஃபா நம்மளால எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ நம்ம ஹெல்ப் பண்ணலாம். சோ அது மூலமா நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். அவ்வளவுதாங்க. சோ இந்த வீடியோல நம்ம கொரோனாவை எப்படி டீல் பண்றது அண்ட் இந்த லாக்டவுனை எப்படி ப்ரொடக்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கறது தான் நம்ம பார்த்தோம். சோ நான் சொன்ன இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு நீங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.